வணக்கம் ஸோ இந்த வாரம் அளவியல் த்ரீ டி பார்ட்டில் கனசபகம் இது பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அடுத்து வர பார்ட்டு ரொம்பவே முக்கியமான கொஞ்சம் நம்ம தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே டயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம் ஒரு செவ்வக வடிவ பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கி ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரம் உள்ளது பாத்திரத்தின் அடிப்பாகத்தின் பரிமாணம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் பதினைந்து சென்டிமீட்டர் என இருந்தால் தண்ணீர் உயரும் அளவு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு செவ்வக அடிவோ பாத்திரம் இருக்குது இதோட தான் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க ஸோ அடிமானம் அப்படின்னாலும் அது ஒரு செவ்வக சைப்பில் தானே இருக்கும் நீலம் இருபது சென்டிமீட்டர் அகலம் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஸோ அளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து சென்டிமீட்டர் பக்கம் இல்லை ஓகேவா பதினைந்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு கன செவ்வகம் அதை உள்ளே வைக்கிறாங்க ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து எவ்வளோ உயரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போது ஒரு பாத்திரம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம கையை தண்ணி நிரப்பிட்டு கையை உள்ளே விட்டோம் அப்படின்னாவே தண்ணி கொஞ்சம் வெளியில் போகும் அதே போல் எந்த ஒரு பொருளை வச்சாலுமே அது வெளியில் போகும் ஓகேவா ஸோ இதான் அந்த ஆர்கெட்டிக்ஸ் ப்ரின்ஸிபல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் சயின்ஸில் ஓகே ரைட் இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன அளவு தான் இங்கே ரெண்டுலேயுமே இன்வால்வ் ஆகும் அதாவது கன செவ்வத்தோட கன அளவும் கன சதுரத்தோட கன அளவும் இதுதான் வந்துட்டு இங்கே இன்வால்வ் ஆகும் ரெண்டுமே சோமாக இருக்கும் இப்போ செவ்வத்தோட கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா எல்ட்டு இன்ட்டு ஹச் ஓகேவா எல்லோட வேல்யூ தான் அவங்க இருபதும் கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ பதினஞ்சும் கொடுத்துட்டாங்க எவ்வளோ உயரும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ இந்த ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் அடுத்தது பதினைந்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரம் உள்ளே வைக்கிறாங்களா அப்போ கன சதுரத்தோட கன அளவு என்ன ஏ க்யூப்னு சொல்லுவோமா அப்போ என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இந்த மாதிரி தான் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கன செவ்வத்தோட கன அளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சு டிவைடட் பை கன சதுரம் இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏ க்யூப் தானே இதை டிவைட் பண்ணோம்னா நம்ம ஹச் வழி கண்டுபிடிச்சிடலாம் சப்ஸிப் பண்ணலாமா இருபது இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு ஹச் டிவைடர்ட் பை பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஓகேவா ரைட்டு இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஸோ இந்த பாயஞ்சு இந்த பாஞ்சுமே கேன்சல் ஆயிரும் அடுத்து அஞ்சாவது சிம்ப்ளை பண்ணுமா இங்கே நாலு இங்கே மூணு அப்படின்னு இருக்கும் இப்போ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஹட்சோட வேல்யூ அப்படிங்கிறது மூணு இன்ட்டு பதினஞ்சு டிவடட் பை நாலு மூணு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை நாலு இதை சிம்பிளை பண்ணுங்கள் மூணு பதினஞ்சா நாற்பத்தி அஞ்சு ஸோ நாற்பத்தஞ்சு டூ பை நாலு என்ன வரும் பதினோரு டைம்ஸ் வரும் பேலன்ஸ் என்ன நாற்பத்தி நாலுனால் பேலன்ஸ் ஒன்று தானே இருக்கும் ஒன்றுனா ஒரு ஜீரோ சேர்ப்போம் ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டூ டைம்ஸ் ஒரு எட்டுன்னு வரும் பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இருபதுன்னு வரும் அப்போ அஞ்சு அப்போ பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான அந்த ஹைட்டோட வேல்யூ ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஸோ எல்லாேருமே நல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸாக லேர்ன் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க தேங்க் யூ இதே போல் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போம் ஒரு கனசபத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் வீதம் ஏழு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு மற்றும் கன அளவு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் கியூப் எண்ணில் அதன் உயரத்தோட அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ பார்ட் இருக்கா இந்த ரேஷியோ பார்ட் அப்படின்னா அது நீளம் அகலம் உயரம் இந்த ஆர்டரில் தான் இருக்குது அப்போது அதோட அளவு ஏழு எக்ஸு அஞ்சு எக்ஸு ரெண்டு எக்ஸு ஓகேங்களா இப்போ அதோட கன அளவு கொடுத்துருக்காங்களா அப்போது கனசவத்தோட கன அளவுனால் பி இன்ட்டு ஹச் இதோட வேல்யூ தான் அவங்க முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஒவ்வொரு வேல்யூமே நம்மளுக்கு எக்ஸ் கான்செப்டில் இருக்குது செவன் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ஈக்குவல்டு இந்த முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இப்போ இதில் எல்லாத்தையுமே எக்ஸுங்கிறது மல்டிபிள் ஆகுமா அப்போ எக்ஸ் க்யூப்னு இருக்கும் மீதி இருக்கிறது என்ன ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி தான் எக்ஸ் க்யூப்னு இருக்கும் நீங்கள் அந்த மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் முப்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பது இப்போ சின்ன சின்ன நம்பராகவே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஏழால் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே டிவைடில் வந்துடும் ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு எல்லாமே டிவைடில் வந்துடும் ஓகேங்களா அப்போ ஏழாவில் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஐஏழா முப்பத்தஞ்சு இங்கே ஒரு ஏழு மட்டும் இருக்குது பேலன்ஸ் ஒன்று பதினாலுனால் டூ டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்து அஞ்சால் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓர் அஞ்சு அஞ்சு இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போது ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் பன்னெண்டுனா டூ டைம்ஸ் வரும் அடுத்தது பேலன்ஸ் ரெண்டு இருக்குது இருபது அப்படின்னா நாலு அடுத்து ரெண்டாவது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் ஒன் டூ அப்போது எக்ஸ் க்யூபோட வேல்யூ தான் இந்த ஐநூற்றி பன்னெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஐநூற்றி பன்னெண்டுங்கிறது எட்டு க்யூபோட வேல்யூ ஓகேவா ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எட்டு நம்மளுக்கு தேவையான இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா உயரம் கேட்டிருக்காங்க அப்போ உயரத்தோட வீதம்னா மூணாவது வீதம் தானே ரெண்டு தானே எக்ஸ் வேல்யூ எட்டு அப்படின்னா அப்போ ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க பத்து மீட்டர் இன்ட்டு பத்து மீட்டர் இன்ட்டு அஞ்சு மீட்டர் அளவுள்ள ஒரு அலை அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் என்ன இப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிங்க ஒரு கன செவ்வகம் ஓகே அந்த மூணு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே இது ஒரு கன செபகங்கிறது எடுத்துக்கலாம் நீளம் அகலம் உயரம் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ ஒரு ரூமுக்குள்ளே நம்ம அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூளை விட்ட இந்த பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா தானே நம்மளுக்கு அதிகபட்ச நீளங்கிற கிடைக்கும் அப்போ இதுதான் இந்த மூளைவிட்டம் ஓகே அப்போ கணசபத்தோட மூளைவிட்டத்துக்கான ஃபார்முலா என்ன டி உச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இது ஒவ்வொருலேயுமே வேல்யூ இருக்குது எல் வேல்யூ பத்து மீட்டர் தான் பி வேல்யூ பத்து மீட்டர் தான் உயரம் வேல்யூ அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது ஓகே ஹச் வேல்யூ இது எல்லாத்தையும் சப்ஸூட் பண்ணுங்கள் எல் வேல்யூ பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பி வேல்யூ பத்து ஸ்கொயர் ப்ளஸ் கச்சு வேல்யூ அஞ்சு ஸ்கொயர் ஓகேவா இப்போ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு நூறு அடுத்து இதுவும் நூறுன்னு வரும் இது இருபத்தஞ்சுன்னு வரும் அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ வருது இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ டி வேல்யூ ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ பதினஞ்சு ஓகேங்களா அப்போ டியோட வேல்யூ பார்த்தோம்னா பதினஞ்சு மீட்டர் அப்போது இந்த அளவு உள்ள ரூமில் வந்துட்டு அதிகபட்சமாக பதினஞ்சு மீட்டர் நீளம் உள்ள கம்பியை நம்ம வைக்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு கணசபத்தின் நீளம் அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூடுதல் பத்தொம்போது சென்டிமீட்டர் மேலும் அதன் மூளை விட்டத்தின் நீளம் அஞ்சு ரூட் அஞ்சு சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே மொத்த பரப்பு என்ன சேப்பு கனசபகம் ஓகேங்களா ரைட் ஸோ இதில் கொடுத்துருக்கிறது நீளம் அகலம் ஆழம் இது மூணோட கூடுதல்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீளம் நம்ம எல்ன்னு எடுத்துக்கோ அகலம் பின்னு எடுத்துக்கோம் ஆழம் ஹச்சுன்னு எடுத்துக்கும் அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா எல் ப்ளஸ் பி ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ தான் அவங்க பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்காங்க பத்தொம்போது சென்டிமீட்டர் அடுத்து அதனோட மூளைவிட்டத்தோட நீளம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ கனசவத்தோட மூளை விட்டத்திற்கான ஃபார்முலா என்ன டயகோனல் கான ஃபார்முலா பார்த்தோம்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இதோட வேல்யூ தான் அவங்க அஞ்சு ரூட் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரூட்டு கேன்சல் பண்ண போகிறேன் ரூட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணணுமா ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட் கேன்சல் ஆயிரும் அடுத்து இந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் இந்த ரூட்டில் இந்த ரூ ரூட் அஞ்சில் இந்த ரூட் கேன்சல் ஆகிரும் பட் இந்த அஞ்சில் வந்து ஸ்கொயர் ஆட் ஆகும் ஓகே அப்போது இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சு ஸ்கொயர் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவா இன்ட்டு அஞ்சு அப்படின்னு இருக்கும் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு அப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் வேல்யூ நூற்றி இருபத்தஞ்சுங்கிறத இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ரைட் இப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்ன மொத்த பரப்பு கேட்டுருக்காங்களா மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன கணசக் கியூபாவோட அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட வேல்யூ டூ டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச் எல் ஆர் இந்த மாதிரி நோட் பண்ணலாம் ஓகேவா சரி ரைட் இப்போது இந்த மூணு இன்வால்வ் ஆகிற மாதிரி அதாவது எல் ப்ளஸ் பி பிளஸ் ஹச் அடுத்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் அடுத்து டூ டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹச் ப்ளஸ் ஹச்எல் இந்த மூணு வேல்யூ இன்வால் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்

எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹச்எல் இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸூட் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீக்கு பார்க்கலாம் எல் ப்ளஸ் பி பிளஸ் ஹச்சோட வேல்யூ பத்தொம்பது அப்போ பத்தொம்போது ஸ்கொயர் ஈக்வல்ட்டு இந்த வேல்யூ சாரி எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹச் ஸ்கொயரோட வேல்யூ நூற்றி இருபத்தஞ்சா ஸோ அப்போ இந்த இது எல்லாம் சேர்ந்தது நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிடலாம் ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஏபி பிளஸ் பிஹ பிசி அந்த வேல்யூக்கு பார்த்தா டூ டைம்ஸ் ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் காட்சியால் இது நோட் பண்ணலாங்களா ஓகே இப்போது பத்தொம்போது ஸ்கொயரோட வேல்யூ என்ன முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸ்கொயர் வேல்யூலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ஸ்கொயர்லேருந்து அட்லீஸ்ட் முப்பது ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சவங்க அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி நோட் பண்ணிட முடியும் இல்லை அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு அஞ்சு செகண்ட் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக யோசிக்கணும் ஓகேங்களா முந்நூற்றி இந்த நூற்றி இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச்எல் ஓகேவா ரைட் இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை difference இதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சா ஸோ என்ன டிஃப்ரென்ஸு முந்நூற்றி அறுபத்தொன்னில் நூற்றி இருபத்தஞ்சு போன்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே பதினொன்றுன்னு எடுத்துக்கலாம் பதினொன்னில் அஞ்சு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஆறு அடுத்து இங்கே அஞ்சு தான் இருக்கும் அஞ்சில் 2 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் மூணு ஓகேங்களா அடுத்து மூணுல ஒன்று போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு அப்போ இரநூத்தி முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ அப்போது இங்கே ப பரப்பளவு தானே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது தான் இதற்கான ஆன்சர் இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ அவங்க இன்டெரக்டாக கொடுத்துருந்தாலுமே கூட நம்ம ஒரு சிலர்களை இதே இந்த அல்ஜிபிரா ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எழுபதாவது கொஸ்டின் கப்டிங்க ஒரு இனிப்புகள் வைக்கும் பெட்டியானது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இன்ட்டு ப பதினெட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது இதனை ஒரு மீட்டர் இன்ட்டு எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டிக்குள் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ரைட் இந்த மாதிரி மூணு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே மூணு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே இது ஒரு கணசபகம் கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு வேல்யூ எல்ன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு வேல்யூ ஹச்சுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இது ஒரு இனிப்பு பெட்டி இதவே இனிப்பு பெட்டியவே இன்னொரு ஒரு பெரிய பாக்ஸில் ஓகேவா சோ ஒரு மீட்டர் எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுல ஒரு அட்டைப்பட்டிக்குள் எத்தனை அடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு பெரிய அட்டைபாக்ஸுக்குள்ளே எத்தனை குட்டி பாக்ஸ் வந்து நம்ம இங்கே அடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய அளவில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே ஒரே அளவில் இருக்கா ஒரே அளகில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே யூனிட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இங்கேயே சென்டிமீட்டர்னு இருக்குது பட் இங்கேயும் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிறதுல இந்த ஒரு இடத்துல மட்டும் மீட்டராக இருக்குது அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் நூறு சென்டிமீட்டராக நம்ம மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போது பெரிய அளவு இதுதான் கான்செப்ட் ஓகே இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய அளவு டிவைடட் பை சிறிய அளவு இதுதான் ஓகே இப்போ பெரிய அளவு அப்படியே நோட் பண்ணுங்கள் ஒரு மீட்டர் பல நூறு சென்டிமீட்டர் நான் நோட் பண்ணிட்டோம் அடுத்து எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அடுத்தது இந்த வேல்யூ சிறிய அளவு என்ன இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னா இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் எண்பத்தி எட்டுக்கு ஃபோர் டைம்ஸ் வரும் அடுத்து இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கடுத்து இன்கேஸ் அஞ்சால் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபைவ் டைம்ஸ் வரும் இங்கே சாரி டூ ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபைவ் டைம்ஸ் வரும் இங்கே ஒன்பது வரும் அப்படி அதுக்கு அடுத்தது ஓரம்பதும்போது ஏழு ஒம்பதாக அறுபத்தி மூணு ஓகேவா இப்போ இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சேன் என்ன நாலு எட்டு அஞ்சு இருபது இருபது எட்டு ஏழு நூற்றி நாற்பது அப்போது இப்போ அஞ்சையும் நாலையும் ஏழை இதை தான் மல்டிப் பண்ணணும் நூற்றி நாற்பது அப்போ மொத்தத்துக்கு நூற்றி நாற்பது பெட்டிகள் அடுக்கலாம் இதே கான்செப்டில் தான் இன்னும் மாடலாக வரும் இந்த செங்கற்கள் வந்துட்டு ஒரு கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கல் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரும் அடுத்த கொஸ்டின் அது நம்ம பார்ப்போம் எழுவத்தி ஏழு எழுவத்தி ஓராவது கொஸ்டின் கவனிங்க ஐந்து மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர் அளவுள்ள ஒரு சுவர் எழுப்ப ஐம்பது சென்டிமீட்டர்ன்ட்டு முப்பது சென்டிமீட்டர்ன்ட்டு இருபது சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்கேயும் நான் சொன்ன மாதிரி தானே இங்கே என்ன ஷேப் அப்படின்னு கொடுக்கல ஆனால் மூணு அளவு கொடுத்துருதுங்க அப்படின்னாவே எல் என்றுன்ட்டு பிண்ட்டு ஹச் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இது ஒரு கியூபாய்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன சபாகம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் பெரிய அளவு இந்த அஞ்சு மீட்டர் மூணு மீட்டர் ரெண்டு மீட்டர் அளவில் ஒரு சுவர் ஓகேவா இதான் பெரிய அளவு இப்போ செங்கக்கல்லோட சைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்ன்ட்டு இப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு பக்கம் மீட்டர்னு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மீட்டர் வேல்யூலாம் சென்டிமீட்டராக நான் மாற்ற போகிறேன் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் போன ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தோம்ல அப்போ அதே போல் தான் இங்கே இந்த பெரிய அளவை பெரிய அளவை அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு சென்டிமீட்டர் மூணு இன்ட்டு நூறு முந்நூறு சென்டிமீட்டர் அதே போல் ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு சென்டிமீட்டர் டிவைடட் பை சிரியளவு ஓகேங்களா டிவைடட் பை சிரியளவு இதில் என்ன ஐம்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் மூணு ஜீரோ இருக்கா ஸோ கீழே மூணு ஜீரோ நான் அதே போல் இங்கேயும் ஒரு மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்து இந்த ரெண்டும் இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் அடுத்து இந்த மூணு இங்கே பத்துன்னு அப்படின்னு வரும் அதே போல் இங்கே அஞ்சு அப்படின்னா இங்கே நூறுன்னு வரும் ஓகேங்களா இப்போ நூறு எட்டு பத்து இந்த நான் மூணு ஜீரோ போட்டாவே போதும் ஆயிரம் செங்குக்கள் தேவை அப்போ அஞ்சு மீட்டர் மூணு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஒரு சுவரை கட்டுறதுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வரை அளவு கொண்ட செங்கற்கள் ஆயிரம் தேவை ஓகேவா ஸோ ஆப்ஷன் சீது அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எழுவத்தி மூணாவது கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்மை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆன்சரை கிழக்கமேண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க ஆறு சென்டிமீட்டர் இன்ட்டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இன்ட்டு பதினைந்து சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வக துண்டு மீதம் இல்லாமல் கனசதுர வடிவிலான துண்டுகளாக வெட்டப்படுகிறது குறைந்தபட்ச எண்ணிக்கலான கனசதுரங்களை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ இந்த இந்த அளவுங்கிறது ஒரு செவ்வக துண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்து கணசதரம் எத்தனை கனசதரம் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுனா இன்னொரு ஒரு ஷேப்புக்கான அந்த சின்ன அளவாக இருந்தாலுமே கூட அதுக்குரிய அளவு கொடுத்துருப்பாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சிறிய அந்த கணசதருக்கான அளவு கொடுக்கல ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா மீதம் இல்லாமல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சா அப்போ இந்த ஒரு வேர்டை நீங்கள் எங்கே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்டு ஹச்எஃபில் அதாவது எந்த பார்ட்டுக்கு இப்போ மீ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எந்த பார்ட்டுக்கு வந்துட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஒரே மாதிரியான அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம் அதே இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சமாள உள்ள மீதம் இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹச்சிஎஃப் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே நீங்கள் ஹச்சிஎஃப் எடுக்கணும் எந்த நம்பருக்கு இவங்க கொடுத்துருக்க ஆறு பன்னெண்டு பதினஞ்சு இதுக்கான ஹச்சிஎஃப் எடுக்கணும் ஹச்எஃப் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் நீங்கள் மணக்கணக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிறிய நம்பர் எடுத்துக்கணும் சிறிய நம்பர் மற்ற ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும் பன்னெண்டை டிவைட் பண்ணால் ஆனால் பதினஞ்சை டிவைட் பண்ணாது அப்போது என்ன பண்ண போகிறோம் இந்த ஆறுங்கிறதே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டாவில் டிவைட் பண்ண போகிறோம் ஆற ரெண்டால் டிவைட் பண்ணால் மீது என்ன வரும் மூணு இந்த மூணு பன்னெண்டையும் டிவைட் பண்ணதா பதினஞ்சையும் டிவைட் பண்ணதான் பார்க்கணும் அப்போ மூணு தான் அதற்கான எல்சியம் ரெண்டுமே டிவைட் பண்ணதில்லை மூணு தான் அதற்கான எல்சியம் அப்போது கணசதுரத்தோட அளவு அந்த பீஸு சின்ன அளவோட பீஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஓகேவா இப்போது ரெண்டு சைடு நம்ம கன அளவு தான் நம்ம கம்பேர் பண்ணணும் இப்போ கணசபத்தோட கன அளவு என்ன எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அதே இது கணசதுரத்தோட கன அளவு என்ன ஏ க்யூப் ஏஇன்ட்டு ஏஇன்ட்டு ஏ இதைத்தான் நீங்கள் சப்ஷிட் பண்ணணும் எல் வேல்யூ என்ன ஆறு பி வேல்யூ பன்னெண்டுன்னு எடுத்துக்கலாம் சி வேல்யூ பதினஞ்சுன்னு எடுத்துக்கலாம் டிவைடட் பை ஏ வேல்யூ நம்ம மூணு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் மூணு சென்டிமீட்டர் அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஓகேவா ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஒரு மாடல்னு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறிய அளவு கொடுக்காமலே அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க சரி இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணோம் மூணால் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் இரண்டா பத்து பத்து எட்டு நாலு நாற்பது ஓகேங்களா ஸோ நாற்பது கன சதுரங்கள் தான் இங்கே அதோடய எண்ணிக்கை ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இதிலே மூணு மாடல் இந்த இதிலே வந்துட்டு மூணு மாடலுங்கிறது இருக்குது அது ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் எழுவத்தி ஏழாவது கொஸ்டினுக்கா நீங்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐம்பது மீட்டர் நீளம் நாற்பத்தி நாலு மீட்டர் அகலமுள்ள செவ்வோக தொட்டியில் பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை விடுவ குழாயின் வழியாக பதினைந்து கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் தண்ணீர் விழுகின்றது இருபத்தோரு சென்டிமீட்டர் அளவு நீர் மட்டம் உயர வேண்டுமானால் அதன் கால அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த சேப்பு க தொட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களா சப்பா இது கனசபகம் ஓகேவா ரைட் அடுத்தது உருளை ஓடியோ குழாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு ஷேப்பு தான் நம்ம இங்கே இன்வால்வ் பண்ண போகிறோம் ரெண்டு ஷேப்புக்கான கன அளவு தான் இங்கே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ ஒரு தொட்டி அப்படின்னா அது உள்ளே வந்து ஒரு கன அளவுங்கிறதா கான்செப்ட் ஓகேவா அதே போல் உருளை விடுவோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து தண்ணி வருது ஓகேவா சா அப்போது அதோட கன அளவுங்கிறதான் கான்செப்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டுக்குரிய வேல் என்ன இப்போ சபத்துக்கான கன அளவு எல்இன்ட்டு பிஇன்ட்டு ஹச் அடுத்தது உருளை ஒடிவை அந்த குழாயோட கன அளவு உருளையோட கன என்ன பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் இப்போ மேலே இருக்க அந்த கன செவ்வகத்துக்கான எல் வேல்யூ பி வேல்யூ ஹச் வேல்யூ தேவை அப்போ நம்ம அதை எங்கேருந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு ச மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே எல் வேல்யூ இருக்குது பி வேல்யூ இருக்குது அடுத்து ஹச் வேல்யூ உங்கள் தொட்டியோட உயரம் கொடுக்கலாம் ஆனால் என்ன இருபத்தோரு சென்டிமீட்டர் அளவு நீர் மட்டம் உயரணும்னு சொல்லிட்டாங்க ஓகே அந்த தொட்டியில் இருபத்தோரு சென்டிமீட்டர் அளவு நீர் மட்டம் உயரணும் அப்போ நம்ம இதவே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஹச்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் சென்டிமீட்டராக மாற்றிக்கணும் அப்போ என்ன எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ட்டு நூறு இந்த ஐயாயிரம்னு ஒரு ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும்ல அடுத்து நாற்பத்தி நாலு இன்ட்டு நூறு நாற்பத்தி நாலு இந்த டபுள் ஜீரோ அடுத்து இந்த இருபத்தி ஒன்று ஓகே அப்போ மேலே இருக்க பாட்டு பிரச்சனை இல்லை அடுத்தது கீழே இருக்க பாட்டை நம்ம கவனிக்கணும் என்ன பை இருக்கா பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழுங்கிற தெரியும் அடுத்து ஆர் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பதினாலு சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க ஓகே டயமீட்டர் தான் இங்கே பதினாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அதில் பாதி அதுதான் ஆரம்ப எடுத்துக்கலாம் ஏழு ஏழு தான் வந்து இது அப்போ இங்கே ஸ்கொயர் தானே டூ டைம்ஸ் நான் நோட் பண்ணிடுறேன் அடுத்து உயரங்கிறது இவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த இருந்து தண்ணி எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு சொல்லிட்டாங்க பதினைந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த வேல்யூவில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா மணிக்கு நம்ம மாற்றிடணும் ஓகேவா அதாவது இங்கே மீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சா அதனால நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு சென்டிமீட்டருக்கும் நான் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் மீட்டருக்கும் நான் மாற்றிக்கிறேன் ஓகேவா சாரி ஃபஸ்ட்டு மீட்டருக்கு மாற்றிட்டு அடுத்து சென்டிமீட்டருக்கு அப்படின்னு மாற்றிக்கலாம் இந்த பதினஞ்சை நீங்கள் மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருங்கிறது ஆயிரம் மீட்டர் ஓகேங்களா ஆயிரங்கிறது மாற்றிட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை சென்டிமீட்டராக நான் மாற்றுறேன் அப்போ இன்ட்டு நூறு ஓகேவா இந்த கிலோமீட்டரை நான் ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்றும் போது ஆயிரத்தாளாக மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஒரு கிலோமீட்டருங்கிறது ஆயிரம் மீட்டர் அதனால் ஆயிரத்தாள் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் சென்டிமீட்டருக்கு நான் மாற்றிடுறேன் அப்போ இந்த வேல்யூலாம் வரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் எண்டு நூறு அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்போ ஹவர் அப்படின்னு இருக்கிறத ஒரு சில நடங்க இடங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நிமிடமாக மாற்றுவோம் இங்கே என்னென்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் மணிலே இருக்குது அதனால இந்த லாஸ்டில் இருக்க இந்த டிவைடில் இருக்க இந்த வேல்யூக்கு நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல இது மட்டும் இருந்தாவே போதும் ஓகேங்களா ரைட் இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்ப்ளை பண்ணுவோமா இப்போ இந்த டிவைடருக்கு இந்த ஒரு ஏலும் இந்த ஒரு ஏலும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஓரேல் ஏழு மூவேலாக இருபத்தொன்று மூணு அப்படிங்கிறதும் கேன்சல் ஆகிடுச்சு அடுத்து ஐயாயிரத்தில் இந்த ஐயாயிரங்கிறத இங்கே பார்த்தோம்னா த்ரீ டைம்ஸ் வரும் ஓகேங்களா மூணு ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு பஞ்சு பஞ்சு மூணு பதினஞ்சா பதினா ஒரு அஞ்சு அஞ்சு மூணு மூணு அஞ்சா பதினஞ்சு இதையும் கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்து இந்த ஒரு மூணையும் இந்த இருக்க இங்கே மேலே இருக்க ஒரு மூணையும் கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்து இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிட்டேன் ரிமைனிங் என்ன இருக்குது 22, ரெண்டு ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டாக நாற்பத்தி நாலு அப்போ பேலன்ஸ் வந்து இந்த ரெண்டுங்கிற மட்டும்தான் இருக்குது அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் கரெக்டாக வேல்யூ சப்ஸிட் பண்ணிட்டு கவனமாக சிம்ப்ளை பண்ணனும் ஓகேவா ஸோ சிம்ப்ளை பண்ணிணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இதில் எதையுமே நம்ம மல்டிபிள் பண்ணி ஒரு பெரிய நம்பராக வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை அதை சின்ன நம்பராகவே வச்சுருந்தே சிம்பிளை பண்ணிடலாம் அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போ அவங்க கொடுத்துருக்கதுலேருந்து நம்மளுக்கு தேவையான எதை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் கன அளவு தான் கம்பேர் பண்ணணும் அப்போ இங்கே என்ன ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் யோசிக்கணும் அண்ட் தென் அவங்க கொடுத்துருக்க அளவில் இருந்து நம்ம எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிற பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த ப்ராப்ளத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் கவனிங்க ரொம்ப சிம்பிளானதாக ஒரு செவ்வக தொட்டியில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது மீட்டர் க்யூப் அளவு தண்ணீர் உள்ளது அத்தொட்டியின் நீளம் பதினைந்து மீட்டர் அகலம் பதிமூணு மீட்டர் எனில் ஆழம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ என்ன செவ்வக உடைய தொட்டி ஓகே க்யூபாய்டு இதோட தண்ணீர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வேல்யூங்கிறது கன அளவுக்கான வேல்யூ தானே அப்போ எல்ட்டு பிஎன்ட்டு ஹச்சு கன செவ்வத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இதோட வேல்யூ தான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் எல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பி வேல்யூ அகலம் வேல்யூ பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க ஆழம் அந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் ஓகே எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் இன்கேஸ் அப்போ ஓகே ஹச் அப்படிங்கிறத இருபத்தி மூணு நாற்பது டிவடட் பை பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே த்ரீ டைம்ஸ் வரும் இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் பேலன்ஸ் மூணு முப்பத்தி நாலுனால் ஆறஞ்சா முப்பது சிக்ஸ் டைம் வரும் பேலன்ஸ் நாலு எட்டு ஓகேங்களா அடுத்து மூணாவில் சிம்ப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு மூணு அடுத்தது பேலன்ஸ் ஒன்று பதினாறு அப்படின்னா ஐமனா பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்று பதினெட்டு அப்படின்னா ஆறு ஓகேங்களா ஸோ நூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பதிமூணு இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள் ஒரு பதிமூணு பதிமூணு அதாவது பதினஞ்சில் ஒரு பதிமூணு இருக்குது பேலன்ஸ் ரெண்டு இருபத்தாறு இருபத்தாறில் டூ டைம்ஸ் இருக்குது அப்போது ஹைட்டோட வேல்யூ என்ன இருக்குது பன்னிரெண்டு மீட்டர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அதே போல் தான் இன்னொரு ஒரு கான்செப்ட்லையும் ஹைட்டு கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம் தான் ஏற்கனவே ஒரு சம் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது அந்த அது ஒரு கான்செப்ட்டு இந்த கான்செப்ட்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் எபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் தான் லாஸ்ட் கொஸ்டின் தான் கவனிங்க ரெண்டு மீட்டர் ஆழம் மற்றும் நாற்பத்தைந்து மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது மூணு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் கடலில் கலக்கிறது ஏனில் ஒரு நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன ஒரு ஆற்றிலிருந்து அப்படின்னு மென்சன் பண்ணிட்டாங்களா ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழம் ரெண்டு மீட்டர் அப்படின்னு இருக்குது அதே போல் அகலம் நாற்பத்தைந்து மீட்டர் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் வந்துட்டு நீரானது மூணு கிலோமீட்டர் பேர் அவர் வேகத்தில் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ இதில் இருந்து நீரோட வேகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா சார் உங்கள் நானே சால்வ் பண்ணிடுறேன் நீரின் வேகம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது அவரில் இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணணும் அதை மீட்டருக்கு நம்ம மாற்றிக்கணும் எப்படி மாற்றலாம்னு கவனிங்க மூணு எட்டு கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு மீட்டரை மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தால் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அடுத்தது அவரை வந்துட்டு நம்ம நிமிடத்தில் ஓகே ஒரு நிமிடத்தில் அப்படின்னு கேட்டாங்களா அப்போ அவரை வந்துட்டு நம்ம நிமிடம் மாற்றணும் ஒரு அவருக்கு எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டூ டைம்ஸ் வரும் ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டா பத்து அப்போ ஐம்பதுன்னு இருக்கா நீரோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது மீட்டர் பெர் நிமிடம் ஓகே எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோமோ அது மாதிரி சொல்ல பழகணும் ஓகே மீட்டர் பெர் மினிட் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட நீரோட எவ்வளோ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நீர் அளவு இருக்கும் கடலில் கலக்கும் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த பி இன்ட்டு ஹச் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே ஃபஸ்ட்டு அவங்க ஆழம் கொடுத்துருக்காங்களா ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்களா சோ அதை நம்ம நாற்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஐம்பது மீட்டர் வேகம் அப்படின்னு எடுத்துருக்கோமா அதை நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கலாம் இதை நம்ம சிம்பிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஐம்பது இன்ட்டு நூறு சாரி ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு நூறு இன்ட்டு நாற்பத்தஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் க்யூப் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஸோ சவ கணசவத்தில் என்னென்னலாம் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது பார்ட் ஒன்லையும் பார்ட் டூலையும் இங்கே ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த கணசவத்தை சம்மந்தமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும் அடுத்து கோலம் அடுத்தடுத்து என்னென்ன இன்கம்ப்ளீட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பை ஒன்னாக இந்த வீக்கில் வரும் பார்த்துலாம் நம்ம சரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸுங்கிறத ரொம்ப முக்கியம் அதே போல் அளவியல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்பே ஒன்றா நம்ம ரிவைஸ் பண்ணணும் அதே ஒவ்வொரு பார்ட்லையும் பார்க்கும்போதும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சார் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ